பேசுவதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம்தானோ அப்படிங்கிற பாரதியினுடைய அந்த கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் இன்றைய உரை அருட்செல்வனுடைய நினைவாக இருப்பதால் அவருடைய பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைய இந்த விழா நடக்கும் கல்வி குழுமங்களுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்களே, இளவர் ஹரிகரசுதன் அவர்களே, அஞ்சல் தலை வெளியிட்டு சென்னையிலிருந்து காலையில் பறந்து வந்து தமிழில் ஆரம்பித்து தமிழில் முடித்து இடையில் தெலுங்கும் ஆங்கிலமும் கலந்து நல்லா பேசி அதையும் தாண்டி இன்றைய அரசாங்கத்தில் அதிகாரிகள் எப்படி இருக்காங்க ஒரு சான்றாக சொன்னார். அருட்செல்வரை பற்றி பேசினாலும் அதிகமாக அவர் பேசினது அவருடைய தபால் இலாக்காவை பற்றி பேசியிருக்கார். இந்த இடத்துல என்ன அரசாங்க ஊழினா எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் அரசாங்க வழியில் சேர்ந்துட்டிங்கன்னா அன்னைக்கே நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அரசாங்க வழியில் சேர்ந்துட்டா மாதம் மாதம் சம்பளம் வந்துடும், நீங்கள் போயிட்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நானும் அவரும் நினைக்கிறேன். இன்றைய விழாக்கள் நான்கு வகையாக சொன்னாங்க. அருட்செல்வனுடைய நினைவை நான் பேசினாலும் அஞ்சல் துறையிலேருந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக எனது ஆசான் சிற்பி பாலசுப்ரமணியருடைய முன்னர் அவதாரமாக வெளியிருந்து நல்ல நூல்களை கொண்டு வந்து மொழிபெயர்த்து கொடுக்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த அங்கத்திலிருந்து கூட ஒரு புத்தகம் பார்க்கும்போது நான் எப்படி எழுதுகிறேன் அந்த தலைப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவருடைய 10 புத்தகங்கள் கட்டுரை புக்கில் 10 தொகுப்புகளை என்ஜிஎம் கல்லூரியில் வெளியிட்டு பேசும் பொழுது நான் பேசினேன். அவருடைய புத்தகங்கள் கட்டுரைகளை படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு என்ன நிறைய பேர் என்ன ஒன்று படிக்கும் பொழுது மேலோட்டமாக படிக்கிறது வேறு, படிப்பது எப்படி அப்படிங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட என் தமிழ் திரும்ப ஒரு முறை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். என்ன நிறைய இடத்துல சொல்லுவாங்க மெல்ல தமிழினிச்சாகும் அப்படின்னு பாரதி சொன்னதாக. ஆனால் சிற்பிகளுக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் சரியாக படிக்கும் பொழுது நல்லா பார்த்துங்க, சரியாக படிக்கும் பொழுது படித்தால் தெரிவது மெல்ல தமிழினிச்சாகும் என்று பாரதியே சொல்லிட்டான்னு. பாரதியே சொல்லிட்டாரு ஆமாம் தமிழ் செத்து தான் போகும் அப்படி இல்லை. அந்த பாட்டில் தமிழ்தாய் பாடுவதாக தமிழ்தாய் பேசுவதாக நம்முடன் பேசுவதாக பாரதி சொன்னது மெல்ல தமிழினிச்சாகும் என்றெந்த பேதை உரைத்தான். பாரதி சொல்லலை, தமிழ்தாயும் சொல்லலை, சொன்னது யார்? ஒரு பேதை உரைத்தான். அந்த விசயனுக்கு வந்துடலாமோ, அதுக்கு பிறகு தான் பாரதி தமிழ்தாய் மூலிமா சொல்கிறான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர். அதுதான் பாரதி சொன்னது. புரியுதா? மெல்ல தமிழ்னு சாகும்னு சொல்லலை, எட்டு திசையும் போய் இருக்கக்கூடிய கலைகள்லாம் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னாங்க. அதைத்தான் அருட்செல்வர் உடைய இளவல் அருட்செல்வர் அங்கங்கே சொன்னார். அவர் இருக்கும்போதே நிறைய செஞ்சிட்டு இருந்தார். அதனுடைய பணியை எடுத்து அவர் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காருன்னா இங்கே எழுதியிருக்காங்க இல்லைங்களா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்கணும்னு சொல். பரம்பரை பரம்பரையாக தந்தை மகன் தந்தை மகன் தந்தை மகன் வந்து இங்கேயும் கூட ரெண்டு தந்தை மகன்கள் அந்த மாதிரி தான், அதை மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல தமிழ் நம்முடைய முன்னோர்கள் நினைத்தது, நாம் செய்ய வேண்டிய கடமை, இதை கொண்டு வந்திருக்காங்க. இதையும் தாண்டி ஏன் அப்படின்னா ஒரு கனவு அப்படின்னு பாரதி சொன்னதை நினச்சி வந்தது காரணம்,
பல பல எண்ணங்கள் ஓடிச்சு. அதில் ஒன்றாக புத்தாய்ப்பாக நான் ஒரு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்குறங்க பொழுது அந்த இடத்துலையும் நான் என்ன நினச்சி பார்க்குறேன் நினைப்போம். ஏன்னா நான் என்ஜிஎம் கல்லூரியில் படித்தேன் அப்படிங்கிறது ஒரு சிறு செயலாக இருக்கலாம், சிறு சம்பவமாக கூட இருக்கலாம். அதையும் அதையும் தாண்டி இன்றைக்கி வயல்சாமி அண்ணா அதற்கு நின்றுட்டுருக்காங்கன்னா, இன்றைக்கி நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒரு காரணமாக என்ஜிஎம் கல்லூரி இருந்துச்சு. அருட்செல்வர் மகாலிங்கம் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி நான் பேசக்கூடிய தமிழுக்கு ஒரு முத்தாரமாக எனது தமிழாசான் சிற்பி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்தும் பொழுது, அதனோடும் தாண்டி அதையும் தாண்டி அவர்கள் செய்த உபகாரம் என்ன, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் ஒரு ஏழை ஆசிரியரின் வீட்டில் 5 குழந்தைகள் உள்ளாக பிறந்து எனக்கு 11ஆம் கிளாஸுக்கு மேலே போக முடியுமான்னு இருக்கிற பொழுது, இந்த இடத்துல அப்போது ஒரு கல்லூரி இருந்ததுனால என்னால் படிக்க முடிஞ்சது. படித்ததும் இல்லாமல் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தால் அவரிடம் 1975 தங்கப்பதக்கம் வாங்க முடிஞ்சது. அதையும் தாண்டி அப்போ வந்து புதுமுக வகுப்பு பியூசி அப்படிமாங்க, என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தோன்றும் பொழுது நான் வந்து பொறியியல் படிக்கலாம் நினச்சேன். ஏன்னா அப்போ வந்து தமிழகம் முழுவதுமே ஏழைய கல்லூரிகள் தான். இப்போ பொள்ளாச்சி சுற்றி அவ்வளோ கல்லூரிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 1200 மாணவர்கள் தான் பொறியியலுக்கு எடுத்துக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய தேர்வு முறை முடிஞ்சு வருவது அடுத்த கல்லூரி ஆண்டு தொடங்கி 1.5 மாதம் கழித்து வரும். அப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னுடைய பின்புலம், எனக்கு பின்னால் 4 சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை அவர் மாதிரி ஆசிரியப் பள்ளிக்கு சேர்த்துவதா, இல்லை பட்டப்படிப்பு அவ்வளோ பையன் படிச்சிருக்கிறான், பட்டப்படிப்பு படிக்கிறதுன்னா இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஎம் கல்லூரியிலேயே பிஎஸ்சி மாதிரி சேர்த்துறதா, இல்லை பையன் கேட்குறானே அப்படிங்கிறதுக்காக பொறியியல் கல்லூரி சேர்த்ததற்கு ஒரு மாதம் தாமதப்படிச்சு தாமதப்பட்டு இருப்பதா, அப்படி தாமதமாச்சுன்னா அவனுக்கு கிடைக்கலண்ணா என்ன 1200 பேர் நான் ஜெயிக்க முடியுமா, அவருக்கு கொஞ்சம் பயம் அப்படி நினச்சிருந்த பொழுது எங்கள் அப்பா அப்புறம் சொல்லுவார், அன்றைக்கு சொல்லலை அப்புறம் வந்து கேட்டிருக்கார், பையன் அப்படி கேட்குறான், நான் முயற்சி பண்ணுறேன், கிடைக்கல அப்படின்னா 1 வருஷம் கிடைக்கல அப்படின்னா திருப்பி நான் இங்கே வந்து சேர்த்த முடியுமா, ஏன்னா இன்றைக்கி சேர்த்துக்கிட்டு திருப்பி அங்கே கொண்டு போய் சேர்த்தேன் வழியில் நான் இல்லை, அங்கே கிடைக்கலன்னா திருப்பி வந்து சேர்த்த முடியுமா, பையன் தட்டு தரு மாதிரி 1 மாதம் படத்தை படிச்சிருவான், இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, அதுதான் அடுத்த விதை, கவலையாக படாதீங்க, உங்கள் அண்ணாதுரை என்ன மயில்சாமி அண்ணாதுரைங்கிறது பின்னால் வந்தவர், அன்னைக்கு இருந்தவர் அண்ணாதுரை தான், அண்ணாதுரைக்கு கண்டிப்பாக நாங்கள் இடம் கொடுக்குறோம், கண்டிப்பாக அங்கே இடம் கிடச்சிரும், ஒருவேளை கிடைக்கலன்னா வாங்க கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துறோம். அவங்க சொன்னதுனால எங்கள் அப்பா 1 மாதம் பொறுத்திருந்து என்னை வந்து ஜி சீட்டில் கொண்டு போய் 1 மாதங்களில் சேர்த்தினார். அந்த விதை அடுத்ததாக வந்துச்சு. இப்போது அப்படி அப்படியே மேலே போகுது. அங்கே போய் இங்கே விட்டது அப்படி தான், திரு மாணிக்கம் சொன்னார் இல்லைங்களா, அதாவது ஹரிகர் சுதன் கூட தான் சொன்னார், இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு பரவலாக தோன்றுவது என்ன, நாம் தமிழில் படிச்சுட்டு வந்துட்டோம், நம்ம அப்பா தமிழில் தான் பேசுகிறாங்க, சுற்றம் தமிழில் தான் பேசுது, அதனால் என்ன தான் பண்ணாலும் தட்டு தடு மாதிரி எழுதினாலும் என்னால் சரியாக ஆங்கிலம் சரளமாக பேச முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கும் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் கண்ட வழி, எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு அதிகமாக நான் வந்து திங்கள் முதல்ல வெள்ளிக்கிழமை வெளியே வருவதில்லை, அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த இடத்த வந்திருக்கு அப்படின்னா என்ன, 1 அருட்செல்வர் பின்னால் சொல்ல போகிற உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்வுக்கு அவருக்கே தெரியாமல் என்ன, ஒரு மலை உழுகுதுன்னா அந்த மலை தண்ணியில் எவ்வளவோ துளிகள் விழுகும், அந்த துளிக்கு தெரியாதுங்க,
அங்கே ஒரு புல்லோ அங்கே ஒரு விதையோ ஒரு சொட்டு நீருக்காக ஏங்கிட்டுருக்குன்னு அந்த மலைக்கு தெரியாது. ஆனால் அந்த விதைக்கு தான் தெரியும். பின்னால் ஆலம்பரமாக வந்தாலும் கூட அந்த சொட்டு விதை விழுந்திருக்கலாம், அந்த சொட்டு நூறு விழுந்திருக்கலாம், அது பெரிய மரமாக இருக்காது. மரமோ இல்லைன்னு நான் சொல்லாட்டி கூட இந்நளவுக்கு வந்ததற்கு காரணமாக அருட்செல்வர் இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கற்றுக்கட்டதும் எங்களுக்கு உதவியாக வந்துச்சு. ஏன்னா என்னுடைய மொழியை விட என்னுடைய அறிவு தான், அறிவு திறன் தான், எப்படி கற்றுக்கொள்கிறேன் சொன்ன இல்லையா, எப்படி படிக்கணும்னு சொன்ன இல்லைங்களா, அதுதான் முக்கியம். என்ன படிக்கிறேன், ஆங்கிலத்தில் படிக்கிறேன்னா தமிழ் படிக்கிறா முக்கியம் இல்லை, எதை படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன், அதை எப்படி கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடிவாரம் இருந்துச்சுன்னா, ஒரு அடிக்கல் சரியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கட்டடம் கூட கட்ட முடியும். நான் படித்த பிறகு ஒரு ஆசிரியரான போராடம், ஒரு அறிவியலான போராடுங்கிறது கட்டடங்கள் மேலே மேலே வருவதற்கான அடிக்கல் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னா முடியுமோ அதற்கான அடிக்கல் கொடுத்ததுனால அங்கே போய் சேர முடிஞ்சிச்சு. அப்போவும் கூட நான் 75வது வருஷம் தங்கப்பதக்கம் வாங்கும் பொழுது அருட்செல்வர் பேசிக்கிட்டு அப்புறம் மாணவர்களுக்கு பொதுவாக பேசுவார், பொதுவாக பேசுவார், மழை பொதுவாக தான் பெய்யும், இருந்தாலும் அங்கொரு விதை அந்த மலை துளிக்காக ஏங்கி இருக்கலாம், அந்த விதைக்கு கூட தெரிஞ்சிருக்காது, அந்த துளி தான் மேலே கொண்டு வரும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு. அவர் சொல்லுவார், இங்கிருந்து போகிறீங்க, படிச்சுட்டு போகிறீங்க, போகும் பொழுது ஒவ்வொருவருக்கும் உங்களால் முடிந்தால் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து மேலே போகணுன்னா எல்லாரும் போகிற வழியில் ஆட்டு மந்தையாக போகாமல் புதுசாக ஏதாவது பாருங்கள், பார்த்து போனீங்கன்னா என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை காத்திருக்கிறது. சரியாக புரிஞ்சுங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை காத்து கொண்டிருக்கிறது. அந்த பாதை என்னங்கிறத நீ உணர்ந்துட்டீன்னா உன்னால் கண்டிப்பாக போக முடியும்னாங்க. அந்த வகையில் தான் அன்றைக்கி பொறியியல் கல்லூரிக்கு போயிருந்தாலும் அங்கே வந்து நிறைய இயந்திரவியல் சிவில் அப்படிங்கிற துறைகள் இருந்தாலும் மின்னணுவியல்ங்கிறது புதிதாக வந்த துறை. 1100 பேர் தான் முது தமிழ்நாட்டில், வெறும் 200 பேர்கள் தான் தமிழ்நாட்டில் சேர்ந்து மின்னணுவியல், அதில் ஜிசிட்டில் வெறும் 25 பேர் தான். அந்த 25 பேரில் 20 பேர் தான் அங்கே படித்தவங்க, மீதி 5 பேர் வந்து சேலத்திலிருந்து வருவாங்க. அந்த சூழ்நிலை எடுத்து படிக்க முடியுமா, புதிதாக புத்தகங்களும் வந்து வராத வரை ஆசிரியர்கள் கூட அந்தளவுக்கு பயிற்சிக்காத நிலை, எடுத்துகிட்டு போகணும், படிச்சுட்டு போகணும், அங்கே புதுசாக ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கிறக்காக. அதே மாதிரி தான் பிஏ முடித்த பிறகு நானும் இது மாதிரி தபால் இலாக்கா மாதிரி ஒரு இலாக்காவில் சேர்ந்துருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் மாதிரி தான் போயிருந்திருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக விண்வெளித்துறைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். கொஞ்சம் வித்தியாசமாக வேறொரு பாதை போக வேண்டும் என்பதற்காக போய் சேர்ந்தோம். அங்கும் கூட அப்போ வந்து இன்றைக்கு மாதிரி இல்லை, இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய மிக சிற்பமான நாடுகளில் சரியாக சொல்ல முடியனால நிச்சயமாக முதல் 4 நாடுகளில் எங்களுடைய இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமும் பெரிய கழகமாக இருக்குது என்னால் சரியாக சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, அன்னைக்கு அப்படி இல்லை, பீனியாவில் அஸ்பெஸ்டஸ் சீட் வச்சிருக்கக்கூடிய அந்த இதுக்கும் கீழே வேலை ஆரம்பித்தோம். சிறிதாகத்தான் செய்தோம், ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு போன முதல் செயற்கைக்கோள் வேலை செஞ்சேன். அது முதல்ல அதனுடைய ஆர்பிட்டுக்கு போகலை, கலாம் ஐயா அவர்களுடைய விண்கலமும் எங்களுடைய செயற்கைக்கோளும் மேலே போகலை, ஸ்பேஸுக்கு போகலை, சீக்கு போச்சு, கடலில் தான் விழுந்துச்சு. இருந்தாலும் திரும்ப விழுந்தோம், திரும்ப செஞ்சோம், 400 800 ஆச்சு, 800 1000 ஆச்சு, 1036000 கிலோமீட்டருக்கு கூடிய இன்சாட் ஜிசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் அதுமாக போச்சு. அப்புறம் சந்திரயான்கிற 386000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒவ்வொரு வினாடியும் 1 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய நிலவை தொடும் சந்திரயானம் மாறிச்சு, 40 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூடிய மங்கள்யானம் மாறிச்சு, அடுத்து ஆதித்யாவாக உருவாகும் அப்படிங்கிற அளவில் போயிட்டுருக்குப்போம். இது எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் படித்த தமிழ் எந்த இடத்துலையும் எனக்கு பலகீனமாக இருந்ததில்லை, நான் படித்த தமிழ் எல்லா இடத்துலையும் எனக்கு பலமாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன் நான்.
இது இப்படி போயிட்டுருக்கும் பொழுது என்ஜிஎம் கல்லூரியுடைய ஒரு ஆண்டு விழாவுக்கு யாரை கூப்பிட நினச்சிட்ருக்காங்க, அப்போது திரு வானவராயர் அவர்களும் அருட்செல்வரும் என்னுடைய செய்தி சந்திரயான் அக்டோபர் 22, 2008 விண்ணில் போகப்போகுது, 21ஆம் தேதி முகவரி தெரியப்படாத இந்த அண்ணாதுரையினுடைய முகவரி மயில்சாமி அண்ணாதுரைங்கிற பெயரில் தினமலரில் முழுப்பக்க கட்டுரையாக வருது. கடைசி பத்தியில் இந்த மாணவர் பொள்ளாச்சியில் நல்லமுத்துக்கோட்டை மகாலிங்கம் காலேஜில் படித்தவர் அப்படிங்கிற செய்தியும் வருது. பார்த்துட்டு உடனே என்னை கூப்பிட்றாங்க, நீங்கள் இந்த வருடம் எங்களுடைய பள்ளி ஆண்டு கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஐயா, நான் அப்போ திரும்ப இந்த பேச்சு ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கனவாக தெரிஞ்சது. ஏன்னா பொள்ளாச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கனவுலகமான ஒரு குடும்பம் அருட்செல்வரோட குடும்பம். அதில் அவரே கூப்பிட்றாருங்கிற பொழுது எனக்கு கனவா இல்லையான்னு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஐயா கண்டிப்பாக வர்றேன், ஆனால் 16ஆம் தேதி இன்றைக்கி வரணும்னு சொல்கிறேன். காரணம், எங்களுடைய சந்திரயான் நிலவுக்கு போனாலும் அங்கிருந்து கலாமியனுடைய ஒரு அனது கனவு திட்டம் நிலவப்போ தொடரக்கூடிய அந்த திட்டம் வந்து மூவண்ண கண்ணு குடியோட நிலவில் இறங்குவது நவம்பர் 14. அது சரியாக இறங்குச்சுன்னா அடுத்த நாள் பார்த்துட்டு 16ஆம் தேதி வர்றேன். வரும்பொழுது என்னுடைய கல்லூரிக்கு வர்றது காரணமாக இருந்த என்னுடைய பள்ளிக்கூடம் கோதவாடி பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி நான் பேசுவதை முன்னால் இருக்கக்கூடிய ஏன்னா அப்போ ஓரளவுக்கு கூட்டம் சேர்ந்துடுது இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை கேட்டாங்க என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி நவம்பர் 16 வரும்பொழுது கோதவாடியிலேருந்து பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியிலேருந்து போனது எல்லாமே ஊடக நண்பர்களால் பெரிதாக காமிக்கப்படுது. இன்னும் கொஞ்சம் பெரிதாக விரியவிற்கான வாய்ப்பு வருது. அதற்கு அடுத்ததாக இங்கே வந்து முதல் முதலாக என்ஜிஎம்மில் பேசும் பொழுது சந்திரயானை பற்றி பேசுகிறேன். உண்மையில் சொல்கிறேங்க, ஏன்னா அதிகமாக அதுக்கு முன்னே நாங்கள் சந்திரயானை பற்றி பேசினதில்லை. ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் போனாலும் கூட முதல் முறை யாரும் ஜெயிக்கலை. அதுவும் துருவ ஓட்டைக்கு பாதைக்கு போனது அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 67-70 முறை நிலவுக்கு போயிருந்தாலும் துருவோட்ட பாதையில் சந்திரயானுக்கு முன்பாக வெற்றி கண்ட ஒரே நாடு அமெரிக்கா தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு துருவோட்ட பாதையில் நாம் போய் துருவத்தில் நம்முடைய மூன் இம்பேக்ட் பிறப்பு இறக்கு முடியுமா அப்படிங்கிற ஒரு சவாலாக இருந்துச்சு. அதை நான் செஞ்சுட்டு வர வரைக்கும் சரியாக அதிகமாக வரைய பற்றி சொல்லலை. அன்றைக்கி வந்து நான் பேசும் பொழுது கண்டிப்பாக என்னை தவிர யாரும் சந்திரயானை பற்றி அவ்வளவு சரியாக பேசியிருக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். என்னை சந்திரயானை பற்றி அன்றைக்கி யாருக்கு தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இன்னொன்றும் புரிஞ்சது, அங்கே வந்து நான் வந்து பேசும் பொழுது என்னுடைய பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு இங்கே நிறைய வந்து தயார் பண்ணிட்டு வந்து நிறைய மாணவர்கள் பேசும் பொழுது இன்னொன்றும் புரிஞ்சது எனக்கு, நான் பேசுகிறது எதுவுமே அவங்களுக்கு சரியாக புரியலை அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சது. புரிஞ்சுக்குதுங்களா, நான் சந்திரயானை பற்றி எவ்வளோ தான் பேசினாலும் அன்னைக்கு என்ன தவிர யாரும் சரியாக பேசியிருக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருந்தாலும் பெரிய புரியாக தெரிஞ்சது வந்து நான் பேசுவது எதுவுமே அவங்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, சந்திரயானை சரியாக இறக்கிட்டேன், ஆனால் இவங்களுக்கு புரியும்படி எப்படி பேசுவதுங்கிறது அப்படி அந்த இடத்துல எனக்கு புரியலை. உண்டொரு மலைத்துளி வருது, உண்டொரு மலைத்துளி சின்ன காகித துண்டாக எனக்கு வருது, திரும்ப திரும்ப வருது, 3 முறை வந்துச்சு. தமிழில் பேசுங்க அருட்செல்வர் அவர் எழுதி எனக்கு அனுப்புகிறார். ஆனால் அன்னைக்கு தயாராக பெறல நான், ஏன்னா சந்திரயானை பற்றி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கேன், அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன்னா எப்படி தமிழில் சொல்கிறது எனக்கு சரியான உத்தி வரல, எனக்கு அந்த இடத்த சரியாக உத்தி வரலனால இருந்தாலும் போயிட்டேன். திரும்ப அன்றை சாயந்தரமே என்னை இங்கிருந்து கிணத்துக்கடவு வழியாக போய் கோயம்புத்தூர் அன்னைக்கு வந்து ஜிசிடியில் அதே மாதிரி பள்ளிக்கூடம் அதே மாதிரி கல்லூரி அதே மாதிரி ஜிசிடியிலே பேசும் பொழுது இடைப்பட்ட அந்த
ஏழு எட்டு மணி நேரத்தில் என்னை தமிழில் எப்படி சந்திரயானை பற்றி பேசுன்னு நான் தயார் பண்ணிக்கிறேன். அன்றைக்கு அதே மாதிரி அன்றைக்கி தமிழில் பேசுகிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுது அன்றைக்கி நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அங்கே புரிஞ்சுது. எல்லோரும் இதை விட்டுனாங்க. அப்போது திரு வானவர் ஐயர் அவர்கள் இருந்தாங்க. வெளியே வரும்பொழுது மாணவர்கள்லாம் பெரிதாக சூழ்ந்துட்டாங்க. ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. முதல் முறையாக என்னுடைய கையெழுத்தை உன்னொருத்தர் ஆட்டோகிராஃபை வாங்கினது அங்கே அன்றைக்கி சாயந்தரமாக நடந்துச்சு. அவர் தமிழில் பேசுன்னு சொன்னார் இல்லையா, அதை கேட்டு நடந்ததுனால அன்றைக்கி நடந்துச்சு. கிட்டத்தட்ட அரங்கு விட்டு நான் வெளியே வருவதற்கு 20-30 மணி நிமிஷம் ஆச்சு. 30 நிமிடங்களும் திரு வானவர் ஐயர் வெளியே நின்றுருந்தார். காலையில் அருட்செல்வர் சொன்னார், கேட்டீங்க இப்படியே போங்க எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு அருட்செல்வர் சொன்னார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுங்க, அது அந்த நடந்துச்சு அன்றைக்கி நடந்துச்சது. அதே மாதிரி தான் அப்படி வந்து இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதோடு நினைக்கல. அதற்கு பிறகு அருட்செல்வனுடைய ஒவ்வொரு கல்லூரிகளும் இங்கேயே வந்திருக்கிறேன். நான் இப்போது இங்கே வந்த பொழுது தான் கொங்கு நாட்டு சாதனையாளர் அப்படிங்கிற அந்த பரிசு எனக்கு கொடுத்தாங்க. 2009 இங்கே வந்து வாங்கினேன். வாங்கும் பொழுது அதுக்கு முன்னே சொல்லுவாங்க, இப்போ மனைவியை கூட்டி வந்திருக்கு அப்படின்னா, முதல் முறையாக என்ஜிஎம் கல்லூரி கொண்டு வந்த நான் அப்போ அருட்செல்வர் சொல்வார், திரு மாணிக்கம் அவர்கள் கூட சொன்னான் இப்போது இதே மாதிரி முடிந்த அளவிற்கு இது மாதிரியான கூட்டங்களுக்கு போகும் பொழுது உங்கள் மனைவியையும் கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா உங்களுக்கு பின்புலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு முன்னால் இந்த கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா உங்களுடைய பின்புலம் மேலே மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கூடும் அப்படி கொண்டு சொன்னாங்க. அதுதான் கூட்டு வந்தேன் நான். அதே மாதிரி இங்கே வந்து சாதனையாளர் பரிசுன்னு கொடுக்கும் பொழுதும் கூட எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கும் கூட கூட்டலாம்னு நினச்சேன், கொஞ்சம் வயசாகிறதுனால முடியலை. இன்றைக்கி நேற்று 2-3 நாள் வேறொரு காரணத்தினால இங்கே இருக்கிறதுனால அவங்கள 2-3 வச்சுருக்க முடியாது வரல, அவங்களையும் கூப்பிட்டு வந்தேன். அப்பொழுது அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா எப்படி இங்கே கொண்டு வந்து படிக்க வைக்க காரணமாக இருந்தாங்க, அதே அப்பா அவங்கக்கிட்ட கேட்டு இல்லை நீங்கள் என்ஜிஎம் விட்டுட்டு இல்லாட்டியும் கூட வெயிட் பண்ணி நாங்கள் போய் படிக்கலாம் அப்படின்னு கண்டித்தார். அப்படியெல்லாம்